போட்டோஷாப் இந்த சாஃப்ட்வேரை எப்படி ஸ்பீடாக ஒர்க் பண்ண வைக்கிறது, இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போதைக்கு நான் வந்து இந்த பிக்சரை ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கீபோர்டில் ஸ்பேஸ் பார் இதை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் டூல் வரும். இந்த ஹேண்ட் டூலை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிழுங்க, அது வந்து அதிகமாக நகரும். இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகுறதுனால ஃபோட்டோஷாப் லேக் ஆக சான்ஸ் ரொம்பவே அதிகம். இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் ப்ரெஃபரன்ஸ், இதில் டூல்ஸ், இந்த மெனுவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் சென்டரில் எனபிள் ஃப்ளிக் பேனிங்னு கொடுத்துருப்பாங்க, இது வந்து செக் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அன்செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து திரும்பவும் அதே ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணி இழுக்கிறோமோ அந்த இடம் மட்டும்தான் மூவ் ஆகும். எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து எந்த ஒரு நகர்வும் இருக்காது. ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகும்போது இந்த ஹோம் ஸ்க்ரீனும் லோட் ஆகும். இதையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். திரும்பவும் ஃபோட்டோஷாப்பில் ப்ரெஃபரன்ஸ், இதில் ஜெனரல், இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் டிசபிள் த ஹோம் ஸ்க்ரீன், இது வந்து அன்செக் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஒரே ஒரு தடவை நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு லோட் ஆகாது. இந்த ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ.